டிசம்பர் 29 தன்னோட குழந்தைய காணும்னு நந்தினியுடைய பெற்றோர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. ஜனவரி 14 ஒரு பாலும் கிணற்றில் மிக கொடூரமாக உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் நந்தினியுடைய உடல் மீட்டெடுக்கப்படுது. டிசம்பர் 29 ஜனவரி 14 அந்த குடும்பத்தார் குற்றவாளிகளுடைய பெயரை சொல்லி, இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த அவர்களுடைய பெயரை சொல்லி, இவங்க மேலே வழக்கு போடுங்க, கடத்திட்டு போயிட்டாங்க என்று வழக்கு கொடுக்குறாங்க. ஆனால் காணவில்லை என்கிற வழக்கை தான் அந்த காவல்துறை போட்டோம். 14 ஒரு குடும்பத்துடைய தவிப்பு என்னவாக இருந்திருக்கும்? பல அமைப்புகள் தலையிட்டு, இந்த பெண் ஒரு சிறுமி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார், அந்த பெண் கர்ப்பமாக இருந்திருக்காங்க, அது ஒரு கொடூர கொலை என்பதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து போராடி, அதற்கு பிறகு தான் அந்த வழக்கு மாற்றப்படுகிறது. 1 பிறகு தான் ஊடகங்கள்லையும் பல கலைஞர்களும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊடகத்தில் ஒரு மேடை அமைஞ்ச உடனே அந்த பெண் மீதான நடத்தை மீதான விவாதங்கள் தொடங்கும். நிர்மலா பெரியசாமிங்கிற ஒரு நபருடைய பேச்சுக்கான எதிர்வினை அல்ல, ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதி. இன்றைக்கு இணையதளத்திலையும் மற்ற எல்லா இடங்களிலையும் நந்தினி மட்டுமல்ல, நிர்பயா தொடங்கி சுவாதி வரை ஒவ்வொரு கொலையையும் நிர்மலா பெரியசாமி தன்னுடைய வார்த்தைகளால் மீண்டும் ஒரு முறை படுகொலை செய்திருக்கிறார். நடத்தை கொலை எதை புதுசா? நிர்பயாங்கிற அந்த பெண் கொல்லப்பட்ட போது ஒரு சாமியார் சொன்னார், அண்ணான்னு கூப்பிட்டுருக்கலாம்லன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த கொலைகாரன் அவன் என்ன சொன்னான்னா, என்னை எதிர்த்து கேட்குறா, இத்தனை மணிக்கு மேலே ஏன் வெளில வந்தா? கொலைகாரனுக்கு ஆதரவான வக்கீல், என்னுடைய பெண்ணாக இருந்தால் அவளை நான் கொன்றுப்பேன், இத்தனை வார்த்தைகளையும் சொன்னது ஆணாதிக்க வக்கிரம் என்று சொன்னால், ஒரு பெண்ணாக இருந்தாலும் நிர்மலா பெரியசாமியுடைய மனதில் ஏறி ஆடி இருப்பது அதே ஆணாதிக்க வக்குரம். அது ஒரு நபர் இல்லை, இதுதான் பிரச்சனை. இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ அந்த கொலைக்கு வந்தியா, இந்த கொலைக்கு வந்தியா, அவையன் அப்படி போனா, இவையா இப்படி போனா. எங்க ஒரு சிறுமி நந்தினிக்கு கவனம் தாமதமாக கிடச்சிது. அதுக்கு அவ சிறுமிங்கிறது காரணமா, அவ பெண்கிறது காரணமா, அவ தலித்துங்கிறது காரணமா, அவ ஏழைங்கிறது காரணமா, அவ அதிகாரமற்றவருங்கிறது காரணமா, இல்லை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அந்த கும்பல் ஆளுங்கட்சியை சேர்ந்ததுங்கிறது காரணமா, ஆணாதிக்கம்ங்கிறது காரணமா, ஆதிக்க சாதிங்கிறது காரணமா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 1 கழித்து ஜஸ்டிஸ் ஃபார் நந்தினிங்கிறதுக்கு சில மனிதர்களுடைய கவனம் கிடச்சிருக்குன்னு சொன்னால், இப்போ தான் அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு நபருடைய குரல் அல்ல. நிர்பயா என்கிற மிக கொடூரமான கொலை நடந்தபோது ஊடகங்களில் ஆணாதிக்க வக்கிரம் பிடித்தவர்களுடைய கருத்து அந்த நிர்பயாவை மீண்டும் கொலை செய்தது. நந்தினியுடைய கொலை இவை எல்லாவற்றையும் விட கொடூரமானது. சமூகம் அமைதியாலேயே கொலை செய்ய பார்த்தது. இப்போது அன்றைக்கு அமைதி காத்தவங்களெல்லாம் இப்போ எதுக்கு வாயை திறந்திருக்காங்கன்னா, கிடைச்சிருக்கிற குறைந்தபட்ச கவனமும் திசை திருப்பப்பட வேண்டும்ங்கிறதுக்காக தான். ஜஸ்டிஸ் ஃபார் நந்தினிங்கிறதுக்கான போராட்டம் இனிமேல் தான் தொடங்குது. ஒரு வழக்கு போடுவதற்கே 15 அந்த குடும்பம் போராட வேண்டி இருக்குன்னு சொன்னால், அந்த வழக்கு முழுக்க நடந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கும் விரைவாக நீதி கிடைப்பதற்கும் எவ்வளோ பெரிய போராட்டம் தேவை? அதாவது ஒரு குடும்பமோ சில அமைப்புகளோ நடத்திட முடியுமா? யாரெல்லாம் அந்த குரலை ஆதரிக்க நினைக்கிறீங்களோ, இனிமேல் தான் கவனமாக பேச வேண்டிய, எழுத வேண்டிய, வெளிப்படையாக சொல்ல வேண்டிய, கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நேரம்.